எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ஆக்சுவலாக ஃபீட்பேக் கொடுக்குற ஐடியாலே இல்லை, ஏன்னா எல்லாருமே இப்போ தெரியாத இடத்துல நம்ம ஷேர் பண்ணலாம். எல்லாருமே என்னை விட ரொம்ப நிறையா தெரிஞ்சிருக்காங்க, வயசுலேயும் சரி அனுபவத்துலேயும் சரி. ஸோ நம்ம பேசுகிறது குழந்தைத்தனமாக ஆயிடக்கூடாதுங்கிற ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ நான் அதனால் உண்மையாக ஃபீட்பேக் கொடுக்கல. ஸோ அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட், அதை நான் வந்து ப்ரௌடாகவே சொல்லுவேன். எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா மேரேஜில் பிகினிங்லேருந்து இருந்தது அவர் சொன்ன மாதிரி. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஏஜ் எங்களுக்கு கிடையாது, ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிற பெருமையும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஓப்பனாக கிடையாது. நம்ம அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சண்டை வந்தாலும் அப்பா அவங்க கிட்டே போய் பேசுகிறதுக்கு ஈகோ பார்க்க மாட்டாங்க. இப்போது ஓப்பனாக சொன்னால் நான் பார்ப்பேன், அவர் பார்த்தார், யார் ஃபஸ்ட்டு பேசுறது, நீ பேசுவியா நான் பேசணுமா, தப்பில் பண்ணால் யார் சாரி கேட்குறது, இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்ட பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை. ஸோ நான் அதை வந்து யோசிச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அப்போ எடுத்த ரூட் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல், ஆனால் பிகினிங்லேருந்தே சாமி கும்பிடும். என்னை பொறுத்துக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினா பக்தி, அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது, தாட்ஸ் திங்கிங் எதுவுமே தெரியாது. கஷ்டம் இருந்தால் சாமி முன்னாடி போய் சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு போவோம், தேங்காய் உடைப்போம், வேண்டுதலை வைப்போம், அவ்வளோதான். நடந்துருச்சுன்னா சாமி கொடுத்துருச்சு, நடக்கலன்னு இதை விட பெட்டராக ஏதோ ஒன்று கிடைக்கும். இவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இருந்தது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என் ஏஜுக்கு அது ரொம்ப டூ மச்சாக இருந்தது. நான் கொஞ்சம் பேம்பர்ட் கிட்டா வளர்ந்ததுனால எனக்கு கஷ்டம்னா என்னே தெரியாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், பட் என் அப்பா அம்மா எனக்கு கஷ்டம்னா எதுவுமே சொல்லி வளர்த்தலை. ரிலேட்டிவ் சைடில் வர ப்ராப்ளம் எல்லாம் அவங்களே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் என்னன்னா, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்போ வந்து இந்த பக்தி ஆகட்டும் கடவுள் ஆகட்டும் எனக்கு நிஜமாகவே எதுவுமே ஹெல்ப் பண்ணல. ஏன்னா என்னோடய பிரச்சனையை பார்த்துக்க என்னால் முடியும், இன்னொருத்தரை ஹேண்டில் பண்ண எனக்கு முடியல. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் அவர் இவரை மேரேஜ் பண்ணோம். எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, நிறைய யோகா கிளாஸ் போனோம், அது இல்லாமல் வாசி தீட்சை எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து நான் என்னென்னா சொல்யூஷனை ரொம்ப வெளியே தேட ஆரம்பித்தேன். எங்களுக்குள்ளே இருக்கிறத பேசி சால்வ் பண்ணதை விட என்னை எப்படி பெட்டராக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் போனேன். யூடியூப்பில் நிறைய மெடிடேஷன் பண்ணேன், வாசி தீட்சை எடுத்தேன், அதுக்கப்புறம் வேறு இஷா ஃபவுண்டேஷனில் போய் அங்கே ஒரு கோர்ஸ் பண்ணேன். யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, அது பண்ணேன், யோகா பண்ணேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. பண்ண ஒரு 1 வீக் மட்டும் எனக்கு இருக்கும், பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்போம், அடுத்த 2வது வாரம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிரும். இல்லைனா அதை நான் பிரச்சனையாக கன்சிடர் பண்ணிப்பேன் சின்ன விஷயத்தை கூட. பட் இங்கே கிளாஸ்க்கு வந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஹோம்ஒர்க் இல்லை, எந்த எக்ஸசைஸ் இல்லை, எந்த மெடிடேஷனும் இல்லை. நான் நிஜமாகவே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். அவர் மாறிட்டாரா நான் மாறிட்டேனான்னு தெரியல, பட் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம். ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்தனா 5 மினிட்ஸில் அது கான்வர்சேஷன் சண்டையாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த 3 நாளில் நானும் யோசிக்கிறேன், சண்டையே வர மாட்டேங்குது, ஒருவேளை வீட்டுக்கு போனால் வருமோ, அந்த வயசு வீட்லேயே ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே. அப்போ என்னென்னா, ஏதாவது ஒரு பண்ணால் கூட நான் அதை பிடிச்சிக்கிறத வந்து விட்டுட்டேன். ஓகே, அது அவர் அவ்வளோதான், இந்த இடத்துல நான் பேசணுமா பேசணும், பேச வேணாமா பேச வேணாம், இவ்வளோதான் விஷயம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அவர் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போனாலும் ஜீவமணி சொன்ன மாதிரி நான் மத்தியானம் வரைக்கும் அதை கேரி பண்ணி நைட், எனக்கு 3 நாள் 4 நாள் ஆகும் வந்து சாரி கேட்குற வரைக்கும் நான் பேச மாட்டேன். அது எம்மேலே தப்பாக இருந்தாலும் அவர் வந்து சாரி கேட்டு கொஞ்சம் நேரம் கெஞ்சி கூத்தாடினாதே என் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகும். அது தப்பு தான் நான் இல்லைங்களே, பட் இந்த ஜென்ரேஷனோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. என் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்கும் அதே மென்டாலிட்டி தான். ஸோ எனக்கு இருக்கிறத நான் வந்து கில்ட்டியாக எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் இப்போ எப்படின்னா, சாரிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம், சால்வ் பண்ண முடியலையா இக்னோர் பண்ணுறோம். இது 2 விஷயம்தான் இனிமேல் நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ 3 டேஸ் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபர்தராக அது கேரி ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஐயா. நான் இங்கே வந்து இப்போ புதுசு கிடையாது, 1 வருஷத்துக்கு முன்னாலே இங்கே வந்துட்டேன். அதனால் இது 1 வருஷத்தோட ஃபீட்பேக் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு செஷனோட ஃபீட்பேக்னு இல்லாமல். நிறைய சின்ன வயசுலேருந்து, அதாவது லாஸ்ட் 1-3 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் வந்து இந்த மாதிரி மன சம்மந்தமான விஷயங்கள் பற்றி அவ்வளோவா ஆழ்ந்த அறிவு இல்லை. தெரியும், படிப்பறிவு நாலேஜில் இருக்கும், பட் நிறைய பண்ணது கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம சின்னதில் நமக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்களோ அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் நம்ம வளர்ந்துருவோம் இல்லையா. ஸோ எனக்கு ஒரு மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நான் எங்கள் வீட்டில் நான் 1st generation காலேஜ் எஜுகேட்டடு. பட் எங்கள் மாமா ஒருத்தர் தான் நாங்கள் வந்து ரோல் மாடலாக பார்ப்போம். அவர் வந்து நிறைய இந்த பகுத்தறிவு அது இதெல்லாம் பேசுகிறவர். ஸோ அவர்கிட்ட இருந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால எதையும் நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் சின்னதுலேருந்து வளர்ந்து வந்துட்டோம். ஒரு தேவையில்லாத ஒரு செட்டிங் ஆகிப்போச்சு மைண்டில். அதனால் எது நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி ஆன்மீகமாகட்டும் ரிலிஜன் ஆகட்டும், எதுக்கும் வித்தியாசமே தெரியாமல் எதுவாக இருந்தாலும் அதை கேள்வி பண்ணணும், அதை பற்றி நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே ஆனால் என்ன ஆகிடுச்சு, வளர்ந்து வரும்போது படிக்கும்போதும் சரி, அதுக்கப்புறமா வேலைக்கு போகும்போதும் சரி, அதுக்கப்புறமா நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதும் சரி, லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை வந்து வெளியிலேயே அதுக்கான தீர்வை தேடி ஒன்றுக்கு மேலே ரெண்டு தூக்கி போட்டு இவர் எனக்கு இது பண்ண மாதிரி குழப்பிக்கிட்டே இருந்தோம், நம்மளும் போட்டதை சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி அதுக்கு தீர்வுகள் கிடைக்கவே இல்லை. நிறைய மன அமைதி இல்லாத, அதனால் உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், லைஃப்பில் எடுத்த டிசிஷன்ஸ் எல்லாம் தப்பான டிசிஷன்ஸு, அப்படி இப்படின்னு நிறைய அனுபவிச்சிட்டோம். ஆனால் இதுக்கு வழியே தெரியாமல் இதிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கனால என்ன ஆயிடுச்சு, இதுதான் வாழ்க்கை போல இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ஏற்றுக்கிற வெளியில் ஓப்பனாக ஒத்துக்கிற ஒரு பக்குவம் கூட கிடையாது, அதை மறைச்சி வாழ்ந்து அந்த மாதிரினே ஆகிப்போச்சு.
ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் வந்து இது ஒரு ரொம்ப அதிகமான ஒரு டிப்ரெஷன் சொல்ல முடியாது, என்னென்னு தெரியல, ரொம்ப ஒரு கீழான ஒரு இதில் போயிட்டு தான். இதை விட்டு வெளியில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எந்த பக்கம் போனாலும் எல்லாம் சொல்கிறது ஆன்மீகமாக தான் இருந்தது. அதனால் நானும் வந்து ஒரு 4-5 இடங்களுக்கு போயிட்டு 5வது தான் இங்கே வந்தேன் பகவத் பாதைக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒன்று இருக்குது கற்றுக்கிறதுக்கு, எதையும் இது இதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த 4 இடத்துலையும் பார்க்காத ஒரு வித்தியாசம் நான் இங்கே என்ன பார்த்தேன் அப்படின்னா, மற்ற இடங்களெல்லாம் வந்து ஒருத்தர் இருப்பார், அவரை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துவாங்க, அவர் மட்டுமே தான் இருப்பார், அவரை பற்றி முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, இப்போ பகவத்யா இருக்காங்க, அதை தாண்டி ஜீவமணியாக இருக்கார், சரவணன் ஐயா இருக்கார், அந்த மாதிரி இப்போ சந்திரசேகர் இருக்கார். பகவத்யா மட்டும் முன்னிலைப்படுத்தாமல் மற்றவங்களும் வந்து அவங்களோட இதை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒருத்தர் மட்டும்னு இல்லை, ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணுற மாதிரி இல்லை, பட் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தேன்னா, சில இடங்களில் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களே சந்தோஷமாகவோ திருப்தியாகவோ இல்லை. இங்கே என்ன ஆகுதுன்னா, எல்லா முகத்துலேயும் சந்தோஷம் இருக்குது. அவர் பகவத்யாவையும் அவரை சுற்றி இருக்க அந்த என்டையர் செட்டப்பும் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாக இருக்காங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா, இந்த பகுத்தறிவதுனால எல்லாத்தையும் வந்து ஒரு சந்தேக கண்ணோடைய பார்க்குற இதில் இருந்தது. கண்ணுக்கு முன்னால் எல்லாரும் சந்தோஷமாகவே இருக்காங்களே இதை சுற்றி இருக்காங்கன்னும் போது ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே வந்துச்சு. அந்த மாதிரி தான் இது வந்து நான் குற்றாலத்தில் அட்டன் பண்ணேன் ஃபுல் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு போனேன், குற்றாலத்தை குளிக்கிறதுக்காக போனேன், அங்கே இந்த ப்ரோக்ராம் இருக்குன்றதுக்காக ப்ரோக்ராம் அட்டன் பண்ண ஃபுல்லாக அட்டன் பண்ணல. ஆனால் எதையோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அடுத்த மாதம் அதுக்காகவே இங்கே வந்தேன் சேலத்தில், ஃபுல் ப்ரோக்ராம் தனியாக வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு. இப்போ என்ன நடந்ததுன்னா, எனக்கு வந்து இது ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். வெளியில் எதுவும் பெருசாக இல்லை, பட் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சூப்பர் மேன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்னா, முன்னே வந்து ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய கோவம் வரும். அந்த கோவம் என்னாகும், என்ன காரணத்தினால வருதோ கண்டினியூ ஆகும், அப்படியே அந்த கண்டினியூ ஆகும். சில நேரங்களில் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் கூட இந்த கோவம் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி மனசில் ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும், அடுத்த நாள் கண்டினியூ ஆகும். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் வந்து நம்ம ஒரு 15-16 மணி நேரம் முழிச்சிருக்கோம்னா, அந்த 15-16 மணி நேரத்தில் ஒரு 12 மணி நேரம் வந்து ஒரு அன்ஈஸி ஃபீலிங்லேயே இருந்துகிட்டு இருந்தோம். இந்த லாஸ்ட் 1 இயரில் என்ன ஆயிடுச்சு, கோவமாகட்டும் பதட்டமாகட்டும் என்ன எமோஷனாக வருதோ, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அது தங்குறதில்ல, சில நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துலேயே இது போயிடுது. சில நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னு அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், யாராவது வந்து என்ன கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு சாட்சி விடுற மாதிரி இருந்தால், மனசுக்குள்ளே இமீடியட்டாக ஒரு ஹீரோ படம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். முன்னால் அவன் பாட்டு பைக்கில் போயிருப்பான், அவனை போய் துரத்தி பிடிச்சி நம்ம நிறுத்துறது, அவன் சட்டையை பிடிச்சி 2 அடி அடிக்கிற மாதிரியும் அப்படி மனசுக்குள்ளே ஒரு கோவத்திலேயே இருந்துகிட்டே இருப்போம். இப்போ என்ன ஆகுது, அந்த மாதிரி யாராவது பண்ணிட்டு போனால் கூட நீங்கள் வண்டியை போய் ஸ்டாண்டு போடுறப்போ தான் நீங்கள் யோசிக்கணும், ஆமாம் இல்லை எனக்கு கோவம் வந்துச்சுல என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி. அது அப்படி வருது, அப்படியே போயிடுது. இந்த புரிதலுக்கு அப்புறம் எதுவும் பெருசாக ஒன்றும் எக்ஸசைஸோ அது இதுன்னு எதுவுமே பண்ணுறதில்ல, இந்த புரிதலே இவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொடுத்துருச்சு. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயராக எனக்கு என்ன நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு முழிச்சிருக்கிறதுல ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த டைம் ஒரு மாதிரி பாயிலிங்லேயும் ஒரு அன்கம்ஃபர்டர் ஃபீலிங்லேயே இருந்தவன், இப்போ மேபி அதில் வந்து ஒரு 10% தான் இருக்குது, ஈஸியாக கடந்து போக முடியுது. பெரிய பெரிய ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்தால் கூட அது வந்து அந்த நேரத்தில் ஹெவியாக இருக்குது, பட் அதை கடந்து போயிட முடியுது. பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த நேரத்தில் ஹெவியாக இருக்குது, அதை கடந்து போயிட முடியுது. இது முன்னே இப்படி கிடையாது, இப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நான் இந்த இதுக்கு பர்பஸஸ்லாம் வந்திருக்குது, அதுவும் நான் வந்து அதிகமாக அந்த மாதிரியெல்லாம் முன்னால் வந்து பேசுகிற மீன் விருப்பத்தோடு பேசுகிற ஆள் கிடையாது. இப்போ நான் பேசுகிறதுனா, குழந்தைங்க 2 பேர் இங்கே இருக்காங்க, நான் நேரில் உட்காந்து அவங்ககிட்ட பேசுனா போப்பான ஓடி போயிடுவாங்க. இப்போ நான் இங்கே நின்று பேசுகிறதுனால அவங்க கணச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பர்பஸ்னால், இப்போ எனக்கு வந்து சின்னதில் இந்த இதை யாரும் சொல்லிக் கொடுக்கல, தப்பான விஷயங்களை மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்துருக்கணும், ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்கணும், காலேஜில் சொல்லிக் கொடுக்கணும், சொசைட்டியில் சொல்லிக் கொடுத்துருக்கணும், யாருக்குமே தெரியலை இல்லை தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இதுக்கு இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கல. இப்போ நமக்கு அது தெரிஞ்சதுக்கப்புறமா நான் அட்லீஸ்ட் எனக்கு என் குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக அது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு இதை கற்றுக்கிற இப்போ அந்த அறிவு கூட வந்திருக்காது, பட்டு மனசை பற்றி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வயசில் தோணும். அவங்களுக்குன்னு பிரச்சனைகள் வரும்போது அந்த நேரத்தில், இப்போ நான் வந்து 40 வயசில் இங்கே வந்த மாதிரி அவங்க ஒரு 20 வயசில் இங்கே வந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 20 வருஷத்தில் அவங்க என்னென்ன பெட்டராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு தெளிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். நம்மளால் அது என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம நல்லா இருந்தாலே நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து இவன் முன்னால் ஒரு மாதிரி இருந்தானே இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கானேன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அந்த நேரம் நம்ம இது ஒரு கைடன்ஸாக கொடுக்கலாம், இதுதான் பெஸ்ட்டு சிஸ்டமாக எனக்கு தெரியாது, ஆனால் டெஃபினெட்லி நான் பார்த்த வரையில் இது ஒரு பெட்டர் சிஸ்டம். முதல்ல நம்மளை வந்து நிறைய மாற்றிடுது, இந்த தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் ஹெவினஸில் நம்ம இருப்போம் இல்லையா, அந்த ஹெவினஸ், இந்த புரிதலே வந்து அந்த ஹெவினஸை கம்மியாக்கிடுது. நம்ம நிம்மதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாக வரும், பிரச்சனைகள் இருக்கும் அது மாற போகிறது கிடையாது. இதை எப்படி சொல்லுவோமே, வெயில் காலம் வெயில் அடிக்கும், ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வேர்க்கும், மனசுக்குள்ளே எரிச்சல் வந்துடும். இது முன்னால், இப்போவும் வெயில் காலம் தான் இருக்குது, வெயில் அடிக்குது, உடம்பு வேர்க்குது, ஆனால் மனசுக்குள்ளே எரிச்சல் வரணுமா இல்லையான்றது இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. முன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இப்போ நம்மகிட்ட இருக்குது. அந்த எரிச்சல் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், நல்ல சுச்சுவேஷன். நம்ம இருந்தாலே நம்மளை சுற்றி இருக்கவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம்.
இப்போ குழந்தைங்களை பொறுத்தவரை நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கணும் அது இதுன்னெலாம் நினைப்போம். எங்கள் அப்பா இந்த காலத்தில் திணைச்சாரா இல்லையா, எல்லாருமே நினைக்கிறது நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு. நானே நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் முதப்படியாக அவங்க மனசை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டா மற்றது எல்லாத்தையும் அவங்களே தேவையான அளவுக்கு தேடிப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் நல்லா படிக்க வைக்கணுன்றத விட அவங்களுக்கு நல்லா சேர்த்து வைக்கணுன்றதை விட இன்றைக்கி என்னோடய மனநிலைமை என் குழந்தைங்களுக்காகட்டும் நிலவும் நம்மளை சுற்றி இருக்கவங்களாகட்டும் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுதான் என்னோடய ஃபீட்பேக். தேங்க்யூ. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.